ஜெனரல் ஐசன் ஓவர் இரண்டாம் உலக போற முடிவு கொண்டு வந்தார். அவர் இறந்து சொர்க்கத்துக்கு போறாரு, சொர்க்கத்தை போய் கடவுளை பாக்குறாரு. கடவுள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என்ன வேண்டுகோள் அப்படின்னா, நான் இப்ப ஹிட்லரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹிட்லர் நடந்து இருப்பார், அங்கே போய் பார்க்க வச்சு அனுப்பிக்கிறார். அங்க ஒரு செப்டி டேங்க் உள்ள ஹிட்லரை கழுத்தளவு மலத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்ப யானை சிரிச்சிட்டு கருவி வரை பார்த்து கேட்கறாரு, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, கழுத்தளவு மலத்துல நிக்க கூட சிரிச்சிருக்கேன்னு சொன்னா, நான் ஏன் சிரிக்கிறேன் சொல்லி ஹிட்லர் சொல்றாரு. இப்ப நான் முசோலினியோட தோல் மேல நிக்கிறேன், அதனாலதான் சிரிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. நரகத்துக்கு போய் கூட ஹிட்லரோட வதை புத்தி மாறல. ஆச்சாரியா வினோபாவை பல மொழிகளில் பேச வல்லவர். ஒரு தடவை பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது அவங்கள்ட்ட நான் எந்த மொழியில் பேசணும்னு சொல்லி கேட்குறாரு. அது அவங்க சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு என்ன மொழி பிடிக்குதோ அதிலே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவர் ஐந்தோட மௌனமாக இருக்காரு. பத்திரிகைகள் ஒன்று இப்போ திரும்ப சொல்றாரு, இந்த உலகத்தில் எனக்கு பிடித்த மொழி, பாதுகாப்பான மொழி மௌனம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஹிட்லரை போல அடக்குமுறையாளர்களாக இருக்கட்டும், கூடவே இருந்து குளிபறுத்த துரோகிகளாக இருக்கட்டும், ஊழல்வாதிகளாக இருக்கட்டும், இவர்களை போன்றவர்களிடம் பேசி நம்முடைய தரத்தை நாமே குறைத்து கொள்வதற்கு பதிலாக மௌனமாக அமைதியாய் விலகிச் செல்வதே சிறந்த வழி, சிறந்த மொழி. நன்றி.